வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
சல்லுவர் மனைவி வாசிக்கிறேன், சிறுமணம் படி வாசிக்க அவ குடிசையில புருஷனுக்கு திருவள்ளுவருக்கு பாதத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறார். எங்கோ ஒரு இடத்துல காட்டுக்குள்ள கொங்கண முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். அவர் தபசியவர், பல ஆண்டுகள் கடுமையா தவம் பண்றாங்க. தவத்தி தவத்தி சக்தியால் பசி வந்தால் பத்து மறந்து போகும். பசி வருது அவருக்கு. அப்ப தவத்தை விடுத்து விட்டு எந்திரிச்சார் பாரு. அந்த நேரம் பார்த்து அந்த மரத்துக்கு மேல கொக்கு வந்து எச்சத்தை எச்சம் முழு மேல விட்டுட்டு பொழுதை பார்த்தாரு. கொக்கு அப்படி பார்த்தாரு பாரு, என் மேலே எச்சம் விட்டு விட்டாங்க. பார்த்ததுமே அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆகி போச்சு. இது எங்க நடக்குது? காத்துக்குள் நடக்குது. குக்கள் எரித்து விட்டு கொங்கணம் வந்து பிச்சை கட்டு வர்றாரு. ஆறு மாசத்துக்கு வீட்டு வர்றாரு. கற்பு கரசி பாசுக்கு கணவனுக்கு வள்ளுவருக்கு பாதத்தை அமைச்சிருக்கிறான். பிச்சா தேக்கிறாரு. அது பெருசா இது பெருசா? அத்த நல்லா கேளுங்க. புருஷன் காலத்தை நீங்க அமைக்க விடணும், புருஷன காலம் அமைக்க சொல்லக்கூடாது. பாவம் வைக்கிறது வள்ளுவர் மனைவி தெய்வமாக அழைத்து பணிபுரிய செய்ததால் கற்பின் தன்மையால் அருகே மாற்று உண்டு என்பதை உணர வேண்டும். பல பெண்கள் கணவன் மார்களை எல்லாம் பணிவிடைக்கு ஈடாக்கி நரக துன்பத்துக்கு ஈடாகிறார்கள். பெண்கள் நல்ல கதி பெற வேண்டும்னா சத்திவா உயிரை தவறாதிருந்தா உனக்கு நல்லது. சுவாமி, நான் பெண்களை பற்றி தவறாக சொல்லவில்லை. முன்கூட்டியே தெரிந்து கொள்ள சக்தி பெண்களுக்கு இல்லை என்று தான் சொல்கிறேன். தவிர மற்றபடி நான் தாங்கள் ஏதோ சாமர்த்தியமாக சொல்லிவிட்டீர்கள், சொன்னதற்கு மாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடன் வாதாடிக் கொண்டிருந்த இருந்த போதும் நீதியோடு நடக்க வேண்டும். என்னை அநீதி மார்க்கத்தில் நடக்க திட்டமிடுகிறேன். சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு திட்டமிடுகிறேன். என்ன செய்வேன்.
நான் மறுமுறை அவையை கவனித்துக்கொள். ஆகிய பிறகு வேண்டுமென்று